Hi friends, welcome to Trending Sway. இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி காளான் சுக்கா மசாலா. இந்த காளான் சுக்கா மசாலா ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் கூட சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு நியூவா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானது 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இது கூட நான் 1 கொத்து அளவு கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை ஓரளவு வதங்கிடுச்சு. இப்ப இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதும் இதுல வந்து நான் 2 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இதுல இப்ப நம்ம மசாலா தூள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். 1 கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போகணும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் 200 கிராம் காளானை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய காளானா இருந்தா நீங்க 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன காளானா இருந்தா முழுசா சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த காளானை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் அதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப இந்த காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதை மூடி போட்டு 1-2 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்ப 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். காளான் கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காளான் வேக தேவையான அளவு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இந்த தண்ணி நல்லா வத்தி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். காளான்ல நம்ம சேர்த்திருந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்துடுச்சு. எம்மியான காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல மல்லி இலை துவிக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க காளான உங்க உணவுகள்ல வாரத்துல 2-3 நாள் எடுத்துக்கோங்க. காளான் சாப்பிடுறதுனால உங்களோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்க வல்லது. நீரிழிவு நோயாளிகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் மிகவும் சூப்பரான அருமையான மருந்துன்னு அந்த காளான்னு சொல்லலாம். நீங்களும் இந்த காளான் ரெசிபியை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.